என்னடா பண்ற டைம் ஆச்சு கிளம்பு மா இதோ வரேன் மா ரெடி ஆயிட்டு இருக்கேன் மா போன வீட்ல போன் வந்துட்டே இருக்கு மா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா வரேன் சீக்கிரமாடா நான் இனிமே தான் போய் பூ பழம் ஸ்வீட்லாம் வாங்கணும் என்னதான் பண்றியோ வரேன் மா கத்திட்டே இருக்கேன் மா இதோ வரேன் ஆமாங்க கிளம்பிட்டோம் கார்த்தி மாடா இந்த வந்துருவோம் இன்னும் ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் அங்க இருப்போம் வந்துடுறோம் ஓகேங்க தேங்க்யூ இன்னும் கொஞ்ச நேரத்துல அது நடக்கதான் போதுடி எதுடி அதான்டி மாப்பிள்ள முன்னாடி போய் நிக்கணும் காஃபி குடுக்கணும் வெக்கோலாம் படணும் ஓ உனக்கு வெக்கோலாம் பட தெரியுமாடி சும்மா இருடி எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு ஸ்வேதா சீக்கிரம் வாமா ஆ இதோ வரமா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு வா வாமா ஸ்வேதா உக்கார் பொண்ண சரியா பாத்துக்கடா அப்புறம் பார்க்கல புடிக்கலன்னா சொல்லிர கூடாது எதா இருந்தாலும் இப்பே சொல்லிர பாரு அக்கா பொண்ண புடிச்சிருக்கு வீட்ல பேசிக்கலாம் அக்கா பாத்துக்கறேன் ஏ இவ்ளோ வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க பாரு எங்களுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்ல கலந்து பேசிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றோம் சரிமா அப்ப வரங்க வாங்க வரங்க வாடா ஆ வாங்க வாங்க வணக்கம்மா வாங்க தம்பி உட்காருங்க நீங்க உட்காருங்க பரவாயில்லை இருக்கட்டும்ங்க நாங்களே கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் டைம் வேற ஆச்சு பொண்ண பார்த்துட்டு பையன் ஆபீஸ் போனும் கொஞ்சம் பொண்ண வர சொல்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா தீபிகா வாமா டேய் மாப்ள வீட்ல பொண்ண நல்லா பாத்துக்கோடா வரும்போது அப்படியே காபி கொண்டு வந்துருமா குடுமா பாத்துக்கோ எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுமா நீங்க தப்பா எடுத்துக்கலனா மாப்ள கூட ஒரு 5 மினிட்ஸ் நான் பேச முடியுமா பேசலாமே ஏய் போடா சொல்லுங்க இல்ல நீங்க தான பேசணும்னு கூப்பிட்டீங்க நீங்களே சொல்லுங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாது என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்ட அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றதா என்னோட ஆசை நீங்க என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க இங்க பாருங்க அந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி அம்மா அப்பா பாத்து வச்ச மாப்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தோமா போனோமானு என்னால இருக்க முடியாது நான் எப்பவுமே ஃப்ரீ பர்ட் நான் ஜாலியா சுத்தணும் எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன் ஆனா ஒரு கண்டிஷன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாம தனி குடித்தனதா போகணும் உங்க அம்மா நம்ம வீட்டுக்குல வர கூடாது என்ன ஓகேவா என்ன சொன்னா தனி குடித்தனமா சான்ஸே இல்ல என்னால எங்க அம்மா எல்லாம் விட்டு வர முடியாது ஓகே நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் நீங்க வேணா யோசிச்சு சொல்லுங்க உங்களுக்கு ஓகேனா ஃபர்தரா பேசலாம் இல்லனா நோ ப்ராப்ளம் நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் முன்னாடி பேசினதுல அப்ப புடிச்சுச்சு ஆனா இப்ப புடிக்கல அங்க மட்டும் என்ன நீயும் அப்படிதானே இருக்க தோட்டத்துக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி அதான் டைவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு இனியும் அப்படியே இருப்பேன்னு நினைக்கிறியா இந்த மாதிரி எல்லாம் நீ யோசிக்கிற தெரியுமா அதுதான் இங்க பிரச்சனையே அதான் முடிவு பண்ணிட்டிய கிளம்பலான்னு ஆமா எனக்கு ஒரு விஷயம் புரியல நீ ஏன் கேள்வி கேக்குற அதுக்கு நீ ஏன் பதிலும் சொல்ற இதுல நான் என்ன பேசணும்னு நீ எதிர்பார்க்கற அதான் நீயே சொல்லிட்டியே நான் கிளம்புறேன் நீ நீயாவே இருந்துக்கோ நான் நானாவே இருந்துக்கிறேன் பாய் Thank you.
வாமா ஸ்வேதா. அப்பா எப்படி இருக்க? ராஜி யார் வந்திருக்கா பாரு. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கா. வா ஸ்வேதா, வாமா. நல்லா இருக்கியா? என்னமா தனியா வந்திருக்க? மாப்பிள்ள வரலையா? பெட்டி படுக்கையோட வர வந்திருக்க? என்னாச்சு? போரு போரு, இப்ப தானே வந்திருக்கா, என்னன்னு விசாரிக்கலாம். அம்மா என்னமா என்னாச்சு? என்னடியாச்சு? ஏன் அழுற சொல்லு. அத பொட்டேன் கையோட வந்துட்டேன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? அவனுக்கும் எனக்கும் ஒரே அவ்வளவுதான். அவனோட எல்லாம் என்னால வாழ முடியாது. நான் அவனை டிவோர்ஸ் பண்ண போறேன். என்னது அவனா? என்னமோ ரோட்ல போறவன் வர்றவனை பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவர் மாப்பிள்ளடி, கொஞ்சம் மரியாதையை பேச கத்துக்கோ. அவன் இவனா? உன் மாப்பிள்ளைய நீதான் மெச்சுக்கணும். என்னடி பேசுற? வாழ்க்கைனா ஆயிரம் பிரச்சனை வரும் போகும். உங்க அப்பாவுக்கு எனக்கு வராத பிரச்சனையா? இப்படி பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டினா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இப்போ இவன் நல்லா இல்லன்னு வந்துட்டேன்னு சரி, அடுத்தது இப்படியே இருந்தா மறுபடியும் வந்துருவியா? ஊர் உலகெல்லாம் என்ன பேசும்? நம்ம சொந்தக்காரங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? வந்துட்டான் பொட்டியை தூக்கிட்டு. ஊர் உலகம் பேசுறதுக்கெல்லாம் என்னால வாழ முடியாது. அப்படி வாழணும்னா நான் செத்து போயிடுவேன். என்னங்க இவன் இப்படி பண்ணிட்டு போறா? அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. இதுல நீ வேற கத்திக்கிட்டு. இதோ பார், கதவை சாத்திட்டா. என்ன ஓப்போ வந்து தொலை. ஸ்வேதா, ஸ்வேதா, மடி கதவை தர, கதவை தர. நீ கொஞ்சம் பேசாம இரு. ஸ்வேதா வெளியில வாமா. என்ன செத்து படுவா நினைச்சீங்களா? சாக மாட்டேன், வாழ்ந்து காமிப்பேன். ஸ்வேதா, இங்க பாருடி. என்னடி டல்லா இருக்க? எதுவும் இல்ல. எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு மூஞ்சி உம்மன் வச்சிட்டு இருக்க? அதான் எதுவும் இல்லன்னு சொல்றேன்ல. மனசுல இருக்கிறதுதான் மூஞ்சில காட்டும். நான் நல்லாதான் இருக்க, எதுவும் இல்ல. போய் அப்படியே கண்ணாடியில பாரு. என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலையண்டி. வீட்ல பிரச்சனை, வெளியில வந்துட்டேன். வீட்ல பிரச்சனையா இல்ல வீட்டுக்காரரோட பிரச்சனையா? வீட்டுக்காரரோட பிரச்சனை. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். என்னடி சொல்ற? சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு அவரோட வாழ பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ணலாம்னு இருக்க. லைஃப்னா ஆயிரம் பிரச்சனை இருக்கும்டி, அதுக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துருவியா? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஏ நிறுத்தடி, நம்ம பொம்பளையா பொறந்துட்டோம்டி, நாம தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். என்னது அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமா? என்னால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது. அதுக்கு வேற ஆளை பாரு. பொண்ணு ஆணும் சமம், தெரியும்ல? இப்படி எல்லாம் பேசினா லாஸ்ட்ல டைவர்ஸ் தான். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வாழ்ந்து காமிக்கிறேன். என்னமோ போ. இங்க பாருடி, நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்மள வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவரோட வாழ்றது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பேசுறதுக்கு சரியா இருக்கும், ஆனா வாழும் போதுதான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. இங்க பாரு, நான் செகண்ட் மேரேஜ் பண்ண தான் போறேன், வாழ்ந்து காமிக்க தான் போறேன். செகண்ட் மேரேஜா? ஆமா, செகண்ட் மேரேஜ் பண்ண தான் போறேன். ஏய் வெயிட் 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 வெயிட், பாத்தி அடி இவளை? ஆமாங்கா, வாழா வெட்டிய வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போறா. நிக்கிறா பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கல்யாணம் சர்வ சாதாரணமா போச்சு. ஆமாக்கா, நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான். இந்த காலத்து வயசுக்குள்ளே எல்லாம் எவளையும் நம்ப முடியாதுக்கா. அவ சந்தோஷமே அவளுக்கு பெருசா தெரியுது. எங்களுக்கு அறிவில்லைனாலும் பெத்தவங்களுக்கு அறிவில்லையா? கர்மப்பெல்லாம் நமக்கு என்னதுக்கு, நம்ம வேலையை நம்ம போய் பார்ப்போம். ஏய் என்னடி இன்னும் மாதிரி டாலி ஆகல? இருடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ஏய் இன்னைக்கு அவ மூட்லயே இல்லடி. சும்மா இருக்கியா? ஹாய் கேர்ள்ஸ். ஹாய் சார்.
நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் சார். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட் வெயிட் பண்ணிருக்கு. தேங்க்யூ சார். பை தி வே ஸ்வேதா, இன்னைக்கு உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ரொம்பவே அழகா இருக்கு. பாத்தீங்களா, இந்த வெக்கம் கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டேக் கேர் அண்ட் ரிப்போர்ட் மீ சூன். பாய். ஹே, ரொம்ப தான் ஜொல்லடி. தலை எழுத்து. ஏய், சும்மா இருடி. அவர் இவ மேல ஆசைய வச்சிருக்காரு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியே. சொல்லுடி. இல்ல, அவரும் உன் மேல ஆசை வச்சிருக்காரு. நீயும் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுற. நீ ஏன் அவரை ட்ரை பண்ண கூடாது? என்னடி சொல்ற? உனக்கு ஓகேனா ஓகே, இல்லனா விடு. நாளைக்கு அவரை பர்த்டேக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். அது ஒரு நல்ல சான்ஸ். நீ வந்து அவர் கூட கொஞ்சம் பேசி பாரு. ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா விட்டுரு. ஏ மச்சி, கலவுட்டியா? ஆமாடா. சரி மச்சி, நாளைக்கு வீக்கெண்டு எங்க பார்ட்டி? ஏய், நாளைக்கு ரம்யாவோட பர்த்டே இருக்குடா, மறந்துட்டீங்களா? ஆமாடா, எனக்கு கூட சொல்லிருக்கா. சரி, எல்லாரும் வருவாங்களா? எல்லாரும் தான். ஸ்வேதா? ஸ்வேதா இல்லாமலா? சரி மச்சி, ஸ்வேதா வர வச்சியா? டுமாரோ இஸ் யோர் டே. நாளைக்கு உன் டே. என்ன ட்ரீட் நாளானிக்கு உன்னோடது? கண்டிப்பாடா, நான் நினைக்கிறது மட்டும் நடந்ததுன்னா வச்சுக்கேன். ட்ரீட் என்னடா, அதுக்கு மேலே வச்சிடுறேன். சம்மா மச்சி. சூப்பர் மச்சி. ஓகே மச்சான், பை. சரி மச்சி, பை மச்சான். பை பை மச்சான். Thank you, Shweta. Happy birthday. Thank you, thank you so much, guys. Thank you so much. Shweta, cake vetiyaachi. What next? Okay, guys, let's start the party. Hey, party. Hey, mama cha. டேய், நீ ஏண்டா இன்னும் நிக்கிற? நல்ல நாள் அதுமா ஏண்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அதான் அன்னைக்கே பேசிட்டோம்ல. போடா போடா. ஏய், இன்னும் ஏண்டி நிக்கிற? நம்ம தான் சூப்பரா பிளான் பண்ணிட்டோமே, போய் பேசு. போடி, போ போ பேசு. ஏய் அச்சா, போடா சீக்கிரம் போடா. ஹலோ. ஹலோ, என்னை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஹே வெயிட், உன்னை பத்தி எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். சோ நோ மோர் ஃபிளாஷ்பேக். ஆரம்பத்துல இருந்து உன்னை எனக்கு பிடிக்கும். உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஏர்னிங்ஸ் அண்ட் எஸ்பெஷலி உன்னோட ஆட்டிடியூட் ரொம்பவே பிடிக்கும். மை க்வெஸ்சன் இஸ், என்னை உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஆனா புரியுது, அந்த ஃபீலிங்ஸ் இன்னும் இருக்குல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படின்னு வாய் தான் சொல்லுவதை தவிர மனசு சொல்லலை. ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிக்கணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் உன்னால் முடியல. நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தானே இருந்தோம், பேசினது இல்லைல்ல. ஸோ ஸோ உங்களை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும். தூரத்துலேயே இருந்தால் என்னை பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பழகுனா தானே தெரியும். ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? என்ன எனக்கு என்ன டேன்னு தெரியுமா? சண்டே. சண்டே இல்ல, பின்ன வேற என்ன? உங்களோட பர்த்டே. ப
birthday, Ma. Wish you happy birthday. Thank you. Gift open pannunga. அது என்னடி கிஃப்ட்? எனக்கு நீ தான் கிஃப்ட். ஷீ விடு, அம்மா பார்க்க போறாங்க. நல்லா பார்க்க மாட்டாங்க. அம்மா பார்த்துருவாங்க. நோட்டி என்ன மச்சான், சரக்கு பாட்டியெல்லாம் கொடுத்துருக்க? என்ன மேட்ரு? டேய், ஜாலியாக இருக்குதானே சரக்கு வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். கூடிடா சும்மா வள வளன்ட்டு. மச்சான், என்ன தான் புதுசு புதுசாக வந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்குற மவுஸே வேறு தான் மச்சான். கரெக்டா மச்சான், நீ சொன்னது 100% உண்மைடா. டேய், அப்போ நீ புதுசாக எது வந்தாலும் பார்க்க மாட்டேன், யூஸும் பண்ணிக்க மாட்டேன், அப்படி தானே மச்சான்? புதுசு புதுசாக அழகாக நிறையா வரும், அதெல்லாம் செவுத்தில் ஒட்டி வச்சு பார்க்க வேணா அழகாக இருக்கும். ரியல் லைஃபுக்கு செட்டே ஆகாது. என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட் லவ் தான் மச்சான் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட் மச்சான், நீ அவ்வளோ மிஸ் பண்ணுறாதரா. ஆ சூப்பர் மச்சி, மற்றதெல்லாம் மார்கழி மாதம் நாய் தேடிட்டு போகிற மாதிரி தான். சாரி மச்சி. அதான் அந்த நினப்பு தான் வந்துக்கிட்டே இருக்கு. ஹலோ ஸ்வேதா, எங்க இருக்க? இப்ப தாண்டி கிளம்புன. இல்ல, பர்த்டே பார்ட்டி நடந்துச்சுல்ல. அப்போ நீ ரூம்ல அவங்க கிட்ட என்னதான் பேசுன? பேசுற மாதிரியா நடந்துச்சு? என்னத்த சொல்ல? சரி சொல்லுடி, என்னதான் நடந்துச்சு? நான் தாண்டி அவன் கூட ஆயில் ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் அந்த 5 நிமிஷத்துக்காக ஆசைப்பட்டிருக்கான். ஆம்பளைங்கள இப்படிதான். நாம தான் ஆம்பளைங்க மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கோம். ஆனா அவனுங்க அந்த ஆசை முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஞாபகத்திலேயே இருக்க மாட்டோம். எல்லா ஆம்பளைங்களையும் அப்படி நினைக்காதடி. நம்ம இதெல்லாம் ஆபீஸ்ல பேசலாம். சரிடி, நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே, பை டி. பை. நானும் அதான் சொல்ல வந்தேன். சேம் டெஸ்ட் இல்ல? எஸ். என்ன கோயின்சிடென்ட்? எனக்கு ஒரு குக்கி மான்ஸ்டர். அப்புறம் நீ ஏன் சொல்ல? ஒரு குக்கி மான்ஸ்டர். மேடம், யுவர் ஆர்டர் ப்ளீஸ். ஒரு குக்கி மான்ஸ்டர். ரெண்டு பேரும் ஒரே ஆர்டரா? Thank you.
இருவரும் புரிந்து கொண்டு வாழ நினைத்தால் பிரிந்து செல்ல தேவையில்லை. மறுமணம் என்பது ஒரு முடிவல்ல, அது அடுத்த பிரச்சனைக்கான ஆரம்பம். சிந்திப்பீர்கள்.